இயேசுவே நித்திய வெளிச்சம் திருச்சபை வழங்கும் தீர்க்கதரிசன வார்த்தை. தேவ செய்தி ரெவரண்ட் டாக்டர் வி ஜெபக்குமார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தீர்க்க தரிசன வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் கர்த்தருக்குள்ளாய் அதிகம் அதிகம் அதிகமாய் மகிழ்கிறேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ ஜனமே, இந்த கர்த்தர் உங்களோடு கர்த்தர் இடைபட விரும்புகிறார். உங்களை பார்த்து சில காரியங்களை சொல்ல சொல்கிறாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு என்ற நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த முடிஞ்சு போனதற்கு உயிர் கொடுக்க போகிறார். முடிஞ்சு போன உங்களுடைய திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போகிறார். எவ்வளவோ திட்டங்கள் தீட்டினீங்க, அதை நோக்கி பயணிச்சிங்க, ஆனால் காரியம் கைக்குடி வரல. அதனால் ஒரு சோர்வு, அதனால் ஒரு விடாய்ப்பு, அதனால் ஒரு சோர்ந்து போன மனம், உடைந்து போன நிலைமை. மறுபக்கம் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னேன், அதனால் வர்ற ஏளனங்கள், பரிகாசங்கள், மற்றவர்கள் பார்க்குற பார்வைகள், அவங்க 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 நையாண்டித்தனம் பண்ணுற விதம், நக்கல் பண்ணுற விதம், பரிகசிக்கிற விதம், ஸோ இந்த நிந்தையெல்லாம் சகித்து நிந்தைகள் மத்தியிலே வாழ்க்கை வெட்கத்திற்குள் அவமானத்திற்குள் போய்விட்டதே என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார், அப்படிப்பட்ட மக்களை பார்த்து தான் பேசுகிறார். முடிஞ்சு போச்சு இல்லை, இல்லை இல்லை, உங்கள் பார்வைக்கு முடிஞ்சு போச்சு, என் பார்வைக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த முடிஞ்சு போன அதற்கு நான் உயிர் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்ற, உயிர் கொடுப்பேன், என் ஆவியை அவைகளுக்குள் பிரவேசிக்க செய்வேன், அப்பொழுது அவைகள் உயிர் அடையும், என் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன். சோ நீங்கள் உயிர் அடைவீர்கள், சோ மீண்டும் இருந்த இடத்தில் எடுத்து நிறுத்துவேன். இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்க, தரிசனத்தோடு என்னை இணைந்து கொள்ள வேண்டும். தரிசனத்தோடு கதை என்ன பேச வருகிறார், அந்த கருப்பொருளை உங்களுக்குள்ள போட்டுட்டோன்னா, அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ள போட்டுட்டா, அப்புறம் வசந்தத்தை விரைவாக காட்டி கொண்டு போகலாம், அதில் எந்த சிரமம் இல்லை. ஆனால் தரிசனத்துக்குள்ளாகுங்கள், தரிசனத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு, எஸ் உங்கள் பார்வைக்கு முடிஞ்சு போச்சு, ஏன் பார்வைக்கு முடிஞ்சு, அவ்வளோதான், இனி நிமிர வாய்ப்பு இல்லை. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, முடிஞ்சு போன அதற்கு நான் உயிர் கொடுப்பேன். உன் திட்டங்கள் முடிந்து விட்டது இல்லை, நான் உயிர் கொடுப்பேன், திட்டங்கள் நிறைவேறி தீரும். ஆண்டவர் சொல்ற, வசந்த காட்டும் போது உங்க இருதயம் பூரிக்கும். இப்ப உங்களுக்கு ப்ராபசி உள்வாங்கிக்கொள்ளுங்க, கர்த்தர் என்ன செய்ய அதை உள்வாங்கிக்கொள்ளுங்க. வசந்தத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் என்னென்ன வார்த்தை உங்க இருதயத்தை பூரிக்க தகுந்த கர்த்தர் நடத்த வல்லவர். அல்லேலூயா, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப ஏதோ திட்டத்தில் இறங்கி காரியம் செஞ்சீங்க, அந்த திட்டம் கொலாப்ஸ் ஆயிட்டு, அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிட்டு, அந்த திட்டம் கை நிறைவேறி வரல, கைக்குடி வரல, அதை நிமித்தம் உள்ளத்துல உடைந்து உங்களுக்குள்ள பல பல எதிர்மறையான எண்ணங்கள், இதை நிமித்தம் யார் யார் விரோதம் பேசுவாங்க, இதை நிமித்தம் நான் யார் யார்கிட்ட போய் கையேந்தி கை கட்டி நிற்க வேண்டியதாகிவிட்டது, இதை நிமித்தம் எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிவிட்டது, வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறேனே என்கிற ஒரு நிலைமை, என்கிற ஒரு நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த செத்து போன, மறுத்து போன, ஆமா உயிரற்று போன, ஆமா முடிஞ்சு போன அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நான் உயிர் கொடுப்பேன். ஆண்டவர் உயிர் கொடுப்பேன், உயிர் பெற செய்வேன், உயிர் பெற செய்வேன். அல்லேலூயா, ஆமென். படுக்கையில வியாதியாய் கிடக்கிற அவன் திரும்ப எழுந்திருப்பது இல்லை என்று என்னை ஒருவன் பார்க்க வந்தான், வஞ்சனையாய் பார்க்க வந்தான்,
வஞ்சனையாய் பேசினான், வெளியே போய் தூட்டி திரிகிறான் என்று சொல்லி 41 சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, எவ்வளவு உண்மை அல்லவா, எவ்வளவு நிதர்சனம் அல்லவா, எவ்வளவு யதார்த்தம் அல்லவா தேவஜனமே. பிராக்டிக்கல் லைஃப் அப்படியே 41 சங்கீதத்தில் தாவீது அழகாக எழுதி இருக்கிறான். ஒருவனை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பார்க்கிறான், வஞ்சனையாய் பேசுகிறான், வெளியே போய் தூற்றுகிறான். வெளியே போய் என்ன சொல்றான், தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையிலே வியாதியாக கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்று தூட்டி திரிகிறான், எழுந்திருப்பது இல்லை. ஆனா சங்கீதம் கடைசியில தாவீது அழகாய் முடிப்ப, 41 சங்கீதம் என் வாழ்க்கையில பிடிச்ச சங்கீதம், பலமுறை வசந்த சங்கீதத்தை வாசித்து தியானித்திருக்கிறேன், பலமுறை கர்த்தர் என்னை உயிர் பெற செய்திருக்கிறார், இந்த வார்த்தை கேர் உங்களே கர்த்தர் உயிர் பெற செய்வாராக, ரீபாலரா துணி மாக்கராக. சங்கீதம் கடைசியில 41 சங்கீதம் கடைசியில என்னை என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கல, சத்துருக்கள் என் மேல மேற்கொள்ள முடியல, அதுக்காக உமக்கு சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி முடிப்பான் பாருங்க, சொல்லுங்க அல்லேலூயா. 11 வாசிக்கிறேன், சங்கீதம் 41:11, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று நான் அறிவேன். 8 வாசிக்கிறேன், 41:8 சங்கீதம், தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்கிறார்கள். 5 வாசிக்கிறேன், அவன் எப்போது சாவான், எப்போது அவன் பேர் அவனை விட்டு அழியும், அழியும். அவங்க யாரா, அப்படி மக்கள் யாரா, என்ன அழகான சங்கீதம். 9 வசனம், என் பிராண சிநேகிதன் யார் அவர்கள், என் பிராண சிநேக பிறந்தது கூட இருந்தவங்க, பிராண சிநேகிதர்கள். எனக்கு 1 சொன்ன படிச்சாங்க, 2 சொன்ன படிச்சாங்க, 5 சொன்ன படிச்சாங்க, 6 வேற ஸ்கூல்ல ஒன்னதான் படிச்சோம், 10 ஒரே ஸ்கூல் படிச்சோம், 11 வேற ஸ்கூல்ல ஒன்னதான் படிச்சோம். சோ பிராண சிநேகிதன் வார்த்தை அர்த்தம் பிறந்தவன் கூட வந்தவன், அவன் தான் இன்றைக்கு என்மேல் தன் குதிங்கால தூக்குறான், பிராண சிநேகிதன். 2, நான் நம்பினவன், நான் நம்பினவன். 3, என் அப்பம் புசித்தவன், என் கையில சாப்பிட்டவன், என் அப்பம் புசித்தவன். அவர்கள் தான் விரோதமா குதிங்கால தூக்கிறான் என்று சங்கீதத்துக்கு அழகா எழுதுறான், தாவீது அழகா எழுதுகிறான். சகதோனி மக்கரகலபு, சத்துருக்கள் இஷ்டம் அவன் சொல்றான், தெருவில் தீட்டுறான். 6 ஒரு பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவில போய் தூற்றுகிறான். சூப்பர்ல, இனி அவன் எழுந்திருப்பது இல்லை, இனி அவன் எழுந்திருப்பது இல்லை. அன்பு தேவ ஜன்மம் இன்று கர்த்தர் உங்களை போய் பேசுறாரு. அப்ப எல்லார் பார்வைக்கும் அவன் முடிஞ்சிட்டான், ரிஷாகதோங்கனாக முடிஞ்சிட்டான், வியாதியில முடிஞ்சிட்டான், நோயில முடிஞ்சிட்டான். ஏ, வியாதியில முடிஞ்சு போல உன்னை எடுத்து நிறுத்துற கர்த்தர் ஒரு இருக்க கையை உயர்த்து ஆமன் சத்தமா சொல்லுவாங்க. அல்லேலூயா. தாவீது சொல்றான், என் தீரா வேதனை பிடித்து கொண்டது, நான் எழுந்திருப்பது இல்லை என்று சத்துரு சொல்லுகிறான். ஆனா நான் எழுந்திருக்கிற பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருக்கிறான். நீ அதே வார்த்தை உங்களுக்கு திருக சொல்லி அடுத்த காரியத்தில் கடந்து போக விரும்புகிறேன், உங்களையும் எடுத்து நிறுத்த ஒருவர் இருக்கிறார். ஆமாம், சத்துருவின் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. கையை உயர்த்தி ஆமே, சுவாசிக்கிற மட்டும் ஆமே, நம்புறீங்களா? சத்துரு நினச்சிட்டு இருக்கிறான், சத்துருங்கள போது நினச்சிட்டு இருக்கிறான், பகைவர்கள் போது நினச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படி அவன் ஏன் வந்து தான் தீரணும், அதை நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே எழுந்திருக்க முடியாது, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிட்டு கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. நான் திருக்க தரிசியாக பேசுகிறேன், உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறத பேசுகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு ஆவியில் உணர்கிறேன். யாரை பார்த்து பேச எனக்கு தெரியா, பட் யாரை பார்த்து வார்த்தை வருது அது உங்களுக்கு தெரியும். எனக்குன்னு கர்த்தர் அனுப்புகிறார். ரீ பார அதுவும் கலபும் ஆரவாரம் பண்ணுறாங்கல்ல, ஆரவாரம் ஆர்ப்பரிக்கிறாங்கல்ல, அது பிடிபட்டுட்டான், சிக்குண்டுட்டான், மாட்டிக்கிட்டான், இனி அவன் எழுந்திருப்பது இல்லை. அவங்களே இட்டு கட்டி பேசுவாங்கல்ல, இட்டு கட்டி பேச, என்ன ஆட்டம் ஆடின, நீ ஆடவே ஆடலை, ஆனால் என்ன ஆட்டம் ஆடின, நான் இதை கட்டிடுவேன், அதை செஞ்சிருவேன், பிள்ளை இப்படி ஆக்கிடுவேன், பிள்ளை இந்த உயர்ந்த போஸ்ட்டு கொண்டு போயிடுவேன், பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கும். ஸோ அவங்களே இட்டு கட்டி இல்லை, விரோதம் பேசி சத்துருக்கள். அவர்கள் யார்? சூப்பர் சொன்னாலும் தாவீது, அவர்கள் யார்? என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவன். சூப்பரில் மூணு உட்காந்து யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே, அங்கே தீர்க்கசி அழகாக எழுதுகிறான் மீகா. மனுஷனு சத்துருக்கள் அவன் வீட்டார், ஷஹதோங்க விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள், எழுந்திருப்பது இல்லைன்னு அவன் நினைக்கிறார்கள், வஞ்சனையாய் பேசுகிறார்கள். ஆனால் சங்கீதம் முடிவு அழகாக சொல்கிறான், என்ன சத்துருக்கள் இஷ்டத்துக்கு கத்திர ஒப்பு கொடுக்கல, சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள முடியல, அதனால் நான் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே உங்கள் உங்கள் இருதயத்து மேலே கையை வச்சு, நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர்
என் மேலே பிரியமாக இருக்கிறார். என்னோட கண்ணியை கையை வச்சு கொஞ்சம் கண்ணை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் மூடி ஆண்டவர் சார், அப்பா என் மேலே பிரியமாக இருக்கிறீங்கப்பா, நன்றிப்பா, என் பிரியமாக நன்றிப்பா, அல்லேலூயா, ஆமாம் அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் தூற்றுக்கிறாங்கள்ல, தூற்றுறாங்கல்ல, முடிஞ்சு போச்சு, இல்லை அதுக்கு உயிர் கொடுக்குற கர்த்தர் இருக்கிறார். கொடுக்குற இன்னொரு கருத்தை ஞாபகப்படுத்துறாரு, எசேக்கியா ராஜாவுக்கு போகிறேன், அதற்கு முன்பதாக சிம்சோனுக்கு கடந்து வருகிறேன், கைகள் கட்டப்பட்டவனாக. ஆமாம், இத்தனையும் பெத்லகே மூப்பர்கள், யூதா மூப்பர்கள் தான் அவனை பிடித்து கொண்டு போகிறாங்க, பெலிஸ்துகளை ஒப்பு கொடுப்பதற்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், நம்ம ஆளுங்க கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கூட்டு போகும்போது அங்கே ஆரவாரம் பண்ணுறாங்க, அதை இவன் பார்க்குறான், இவன் அபிஷேகம் சல்லுன்னு இறங்குது. அவங்க எல்லாம் ஆரவாரம் பண்ணுறான், கை கட்டி இவன் கொண்டு போகிறாங்க, கட்டி கொண்டு போகிறாங்க, அபிஷேகம் இறங்குது. அவ்வளோதான் இறங்கின மாத்திரத்தில் வேதம் அழகாக சொல்லுது, ஒரு பச்சை தாடை எழுத்து 1000 பேர் கொண்டு போட்டானா. கர்த்தருக்கு சோத்திரம். வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் 15:13 வாசிக்கிறேன், கர்த்தருக்கு சோத்திரம். 11 வாசிக்கிற முதல்ல, அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்திரியம் ஆளுகண்டு தெரியாத சிம்சோனே, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோன் சொன்னாங்க. அப்புறம் 13 வாசிக்கிறேன், அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே, சாகடிக்க மாட்டோம், அதுவே பெருமை. ரெண்டு புது கையில கட்டினாங்களாம். 14 நியாயாதிபதியில் 15:14, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அல்லேலூயா, பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணி, கையை உயர்த்திடாமே சொல்லுங்க, இல்லை நல்ல வார்த்தையை கவனிங்க, பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார். பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். அன்பு தேவஜன வார்த்தை புரியுதா? உன் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்றாங்க, பரிகாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, இச்சகம் பேசுறாங்க. உபாகம் 30:29 என்ன சொல்லுது? இச்சகம் பேசி அடங்குவார்கள். 145 என்ன சொல்லுது? நியாய கேடெல்லாம் தன் வாயை மூடும், அந்நீதி தன் வாயை மூடும். இச்சகம் பேசுறாங்கல்ல, ஆரவாரம் பண்றாங்களா, நடக்கிற காரியத்தை பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறீங்க. ஆரவாரம் பண்ணினார்கள், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குறார், சிம்சோனை நிரப்புறார், சிம்சோனோட வந்து இணைகிறார். அப்படி சொல்லலாம் அவன் இறங்கினான்றத விட கொஞ்சம் மாத்தி சொல்லலாம், சிம்சோனோடு கர்த்தருடைய பலம் இறங்கினது, கர்த்தர் ஆவி இறங்கினார். கொஞ்சம் மாத்தி சொல்றேன், கர்த்தருடைய ஆவியான அவனோட வந்து இணைந்து விட்டா. அல்லேலூயா. ஒரு முறை வாய்த்தரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு வந்து இணைந்து விட்டார். சொல்லுங்க, கர்காலார் கஷ்கே ஹாத்தும் கிணிமாலா ஹாலாவோ. பேச புரியுதா? தீர்க்க சாவிங்க இருக்குதா? நான் இன்னும் நிறைய டெப்த்து பேசுகிறோம். நான் உங்களோட கதை இடைப்படுத்த ஆவியில் உணர்றேன். உனக்கு ரொம்ப எழும்பி இருக்கிறாங்க, நீ நிமிர்றதில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீ எழுந்திருப்பும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, லட்சக வார்த்தை பேசுகிறாங்க. வீடு கட்ட ஆரம்பித்தானா, கல்யாணம் கட்ட ஆரம்பித்தானா, பிறகு படிக்க ஆரம்பித்தானா, என்ன ஆட்டினான் அப்படிலாம் சொல்லி ஏற்பட்ட தோல்வியினால் முடிஞ்சு போயிட்டான், முடிஞ்சிட்டான், ஓஞ்சிட்டான், ஒடிஞ்சிட்டான், நொடிஞ்சிட்டான்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆணித்தரமாக தீர்க்கதரிசியாக நான் பேசுகிறேன், ஆண்ட சொல்கிற வார்த்தை நான் பேசுகிறேன். அவங்க ஆரவாரம் பண்ணுறாங்கல்ல, கர்த்தர் பார்க்கிறா. இச்சக வார்த்தை பேசுகிறாங்கல்ல, கர்த்தர் பார்க்கிறா. மோசேக்கிறான் பேசுனாங்கல்ல, கர்த்தர் கேட்டாரா இல்லையா? ஆரோனும் மிரியா மோசேக்கிறம் பேசுகிறாங்க, கர்த்தர் கேட்டாரா கேட்கல? இறங்கி வந்தாரா வரலையா? கேட்டார், கர்த்தர் கேட்டா. அரி அதுவும் காரணும், இச்சக வார்த்தை, நிபச்சொல், விரல் நீட்டுதல். உங்களுக்கு பேசுனாங்கல்ல, நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் சொல்றீ ஷஹதும் கனகாலவோ, இறங்கி வந்திருக்கிற சுபார்த்தை இல்ல. கர்த்தர் ஆவியானவர் பலமா இறங்கினா, சுப இல்ல, கர்த்தர் ஆவி அவன் மேல் பலமா இறங்கினான். அதை கொஞ்சம் மாத்தி பேசுறேன், கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு வந்து இணைந்து விட்டார். அடுத்தது பேசுறேன், அவன் புயங்களை கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கையை விட்டு அருந்து போயிட்டு. இப்போ இறங்கின ஆவியான பார்த்துருப்பாரு, இறங்கும் போது அவனை கட்டணம் அறுத்துட்டு அவனை நிரப்பிட்டார். இப்போ அவனை பயன்படுத்தி ஆவியானை இயங்குகிறார். அவனை பயன்படுத்தி ஆவியானவர் இயங்குகிறார். இனிமேல் இதை கேட்குற அருமையான ஊழியக்காரனே, தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்காக ஓட ஒப்பு கொடுத்துருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே,
தீர்க்கதரிசியா பேசுறேன், இனிமேல் உன் மேல் ஆவியான பலமா இறங்கி உன்னை இயக்க போகிறார். அவருக்கு ஒரு கருவி, ஒரு கருவி அவ்வளவுதான். அவர் இயங்க போகிறார், உன் மேல இறங்கி அவர் இயங்க போகிறார், அவர் இயங்க போகிறார். கையை தட்டி ஒரு ஆமியன் சாத்தார், ஈஷாதம் கரகாலாமா. ஆவி அவனை நிரப்புவார். மாத்தி சொல்றேன், உங்களோட இணைவா கொஞ்சம் மாத்தி சொல்றேன், உன்னை டம்மியாக்கி அவர் இயங்க போகிறார். ஈஷாதம் கரகாலாமோ. அவங்க உன்னதான் பார்ப்பாங்க, சத்துக்கு உணர்ந்து பார்ப்பாங்க, பிசிக்கலாக உணர்ந்து பார்ப்பாங்க, ஆனால் இயங்குறது நீ இல்லை, அவர். கையை வைத்து ஆமேன், அப்படியே விசுவாசிங்க, அப்படியே உள்வாங்குங்க. இவன் நான் அல்ல, கிறிஸ்தியர்கள் பிழைத்திருக்கிறார், நான் அல்ல, ஆவியான குழு இருக்கிறார், இது நான் அல்ல, ஆவியன் இயங்க போகிறார். அந்த 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 அனுபவத்தில் வந்துருங்க. அல்ல இல்லையா, கத்து ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஆமாம், எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர், ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? நமக்கு வைராக்கியம் இருக்கிறார், ஆவியான இருக்கிறார். பேதலகத்தில் அவர்கள் தூஷிக்கப்படுகிறார். கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். ஒருத்தவங்க நிந்திச்சா உங்களை நிந்திக்கல, அவன் நிந்திக்கிறான், உங்களால் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அவர்கள் தூஷிக்கப்படுற உங்களுக்குள் ஆவியன் தங்கி இருக்கிறார். பேதர் எழுதுகிறான், யாக்கோபு எழுதுகிறான், அங்கே பவுல் எழுதுகிறான், உங்களுக்குள்ள ஆவியன் தங்கி இருக்கிறார், ஆவியன் தங்கி இருக்கிறா. தாவீதின் மேலே ஆவியன் வந்து இறங்கி இருந்தா. போன நாளாக பேசியிருந்தேன் சோத்திரம், சாமுவேல் வந்து தாவீது அபிஷேகம் பண்ணுவான், கொம்பு தேல் ஊத்து அபிஷேகம் பண்ணுவான், அபிஷேகம் மட்டும் சாமுவேல் எழுந்து போய்விட்டான், சாமுவேல் போய்விட்டான், ஆவியான தாவீது வந்து இறங்கி இருந்தார். ஆவியான இறங்கி முடிஞ்சு போச்சு, சாமுவேல் போயிட்டான், வந்த வேலை முடிச்சுட்டு போயிட்டான். உங்களை பார்த்து சொல்கிறேன், மற்றவங்கலாம் போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க, ஆவியான போக மாட்டார். எகிப்தில் விடுபட்டு வெளியே வரும்போது காணான் போய் சேர வரைக்கும் பகலில் மேகசமமோ இரவில் அக்னி சமமோ அவரை விட்டு விலகி செல்லவில்லை. வேதம் சொல்ல பிடித்து கொள்ளுங்க, வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இனி உங்களை விட்டுவோம், குடும்பத்தை விட்டு ஊழியத்துடும், சந்ததி விட்டு அத்துடைய ஆவியானவர் விலகி போவது இல்லை. அல்லேலூயா, வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. கத்திர வார்த்தை பேசுகிறேன், கத்திர வார்த்தை வார்த்தை இருக்க உங்களுக்கு வந்து தீர்க்கதரிசனம் தானே, இருக்காரா இல்லை? உங்கள்கிட்ட விலகவே மாட்டார், விலகவே மாட்டார். வேதம் அழகாக சொல்லுதா இல்லையா? எகிப்து வெளியே வந்தாங்க, செங்கல்ல கடந்து வந்தாங்க. அழகா சொல்லுது, ஆவியான நிரப்பினார் காணாமல் போய் சேர வரைக்கும் கத்திர ஆவியானவர் பகல்ல மேகசம்பம் இரவில் அக்கினி சம்பம் அவர்களை விட்டு விலகவில்லை. வேற என்ன வேணும்? நீங்களும் அடிமைத்தனத்தில் மீண்டு வந்த மக்கள் தானே, பாவத்தில் அடிமைத்தனத்தில் மீண்டு வந்த மக்கள் தானே, அஸ்தத்திலிருந்து விடுபட்ட மக்கள் தானே, வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் தானே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் தானே, அபிஷேகம் மக்கள் தானே, கர்த்தருக்காக புறப்பட்ட மக்கள் தானே, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் தானே. ஆமாவா இல்லையா? உங்களை பத்தி தெரிய தீர்க்க தரிசியா பேசுறேன், உங்க மேலே அபிஷேகம் விட்டு விலகுவது இல்லை. அல்லேலூயா, ரிஷாதம் கரகல. மீண்டும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போறேன், இசை கேட்க போகிறது, இந்த சிம்சனை முடிச்சுட்டு இசை கேட்க போகிறேன். அப்புறம் நாயுந்தர் விதவைக்கு ரிஷாதும் க நகல. சிம்சோனை கட்டி கட்டினது யார்? யூதாவின் மக்கள். 3000 பேர் புறப்பட்டு போயிட்டாங்க, உன்னை கட்டி தான் கொடுப்போம், நாங்கள் சாவடிக்க மாட்டோம். அது ரகசியம் பெருசு, சபைக்கு வாங்க, நிறைய பேசுகிறேன், பின்னால் பேசுகிறேன். அதில் இந்த எவரன் வி ஜபக்குமார் தெரியுது இல்லை, இந்த யூடியூப் சேனலில் நிறைய மெசேஜ் போட்டிருப்பேன். டெய்லி காலையில் 5 நிமிஷம் ஒரு குறுஞ்செய்தி பேசுவேன், அந்த நாளுக்குரிய ரெவலேஷன் ப்ராஃபிட்டிக் மெசேஜ் பேசுவேன். இந்த ரெவலன் வி ஜபக்குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய இந்த மெசேஜ் அங்கே இருக்கும், ப்ரைவேட் மெசேஜ் அங்கே இருக்கும், பாருங்க, உங்கள் ஆத்மத்துக்கு பிரயோஜனமாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆரவாரம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அழகாக சொல்லுது, ஆவியானவர் வந்து இறங்கினார், வந்து இணைந்து விட்டார், அதன் மேலே பலமாக இறங்கிட்டார். அதனுடைய விளைவு என்ன? அவன் மேலே சத்துருக்கு கட்டின கட்டுகள், அவன் மேலே யூதாய மக்கள் கட்டின கட்டுகள் எல்லா கட்டும் அருந்து விட்டது, அவிழ்ந்து விட்டது, அருந்து விட்டது. அப்புறம் அவன் இயக்க ஆரம்பித்தார், 1000 வெட்டி கொண்டு போட்டான். அன்பு தேவ ஜனமே, உனக்கு ஆராதனை பண்ணுறாங்களா? உனக்கு பரிகாசம் பண்ணுறாங்களா? இச்சை வார்த்தை பேசுகிறாங்களா? தெருவில் போய் தூட்டுறாங்களா? கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் உன் பேர் நாத்துறாங்களா? கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இச்சகம் பேசி அடங்குவார் உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த பிறகு அவங்க சொன்னது ஒன்றும் வாழ்க்கை நிறைவேறாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க? இனி ஜபக்குமார் எழுந்திருப்பது இல்லை. உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி பிடித்து கொண்டது, அவன் விழுந்து விட்டான், பண நெருக்கடியில் மாட்டி விட்டான், கடனிலே மாட்டி விட்டான், இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில மாட்டி விட்டான். எழுந்திருப்பு ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாங்கல்ல, இந்த கல்யாண பத்திரிகை வச்ச மாதிரி எப்படியே ஊரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டாங்கல்ல. ஆனா அவங்க உங்களுக்கு என்ன சொன்னாலோ ஒன்றாகிலும் உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கையை உயர்த்தியாமே
அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, ஜோக்கான் விழ போகிறான், நான் என் பேசுறது நீங்க உங்க பேசுறீங்க, விழ போகிறான், ஒன்னும் கை கூட போறது இல்லை நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது ஒண்ணுமே அவருக்கு நடக்காது. ஏன்னா விழுந்துருவான் நினைச்சோம், அழிஞ்சிடும் நினைச்சோம், சோர்ந்து போயிட நினைச்சோம், போயிருவான் நினைச்சோம், இருக்கிறானே இருக்கிறானே. ஏன் அவனை இருக்க வைக்கிறது கர்த்தர். வசனம் என்ன சொல்லுது, தலைப்பு என்ன சொல்லுது, முடிஞ்சு போச்சு நினைக்கிறியோ, அல்லேலூயா, உயிர் பெற செய்கிற கர்த்தர் அவர். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனதுக்கே உயிர் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, முடிந்து போனதற்கே உயிர் கொடுக்கிறது நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், பார்த்துருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்க வேண்டிதான். அவங்க முன்னால சொல்லி முடிச்சிடறேன், அப்படிப்பட்ட கண்ணு முன்னால உன்னை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார், கனப்படுத்திட்டே இருப்பார். சுவாசிக்கிற மட்டும் தாமே சொல்லுங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு விடுவோம், நாளைக்கு விடுவோம், நாளைக்கு விடுவோம், நாளைக்கு விடுவோம். அவங்க பார்க்க 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 கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். ஆமா ஆமா, அல்லேலூயா அல்லேலூயா. எஸ்ஐகே ராஜா வாங்க, முடிஞ்சு போச்சு நடத்துல மறுவாழ்வு தந்தவர் அவர் அல்லவா, 15 ஆண்டு கூட்டினவர் அவர் அல்லவா, கர்ப்பப்பிறப்பாக மனாசையை தந்தது அவர் அல்லவா. முடிஞ்சு போச்சு, கேன்சர் வீட்டுக்கு ஒழுங்குபடுத்து, பிழைக்க மாட்டேன், மறித்து போவீர் என்ற நிலைமை நான் பண்ண ஒரு ஜபம் எவ்வளவு பெரிய வல்லமையான காரியத்தை கொண்டு வந்தது. அன்பு தேவ சொன்னமே, உங்க வாழ்க்கையிலையும் சரி, ஆண்ட சொல்றாரு முடிஞ்சு போச்சு இல்ல, கர்த்தர் உயிர் பெற செய்கிறார், உயிர் தருகிறார். ஒரு கர்த்தர் விரைவாக விரைவாக காட்டினான், ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்காயுதன சுவிசேஷம் 7 அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. லூக்காயுதன சுவிசேஷம் 7:11-17 அருமையான சம்பவம், நாயினூர் விதவையின் சம்பவம். எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு பகுதி, பலமுறை தியானித்த ஒரு பகுதி. ஆமாம், பலமுறை தியானித்த ஒரு பகுதி. ஆமாம், அது 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 என்னை விட நல்லாவே பிரசங்கம் பண்ணி நல்லாவே தெரியும். இன்றைக்கு ஆவியான உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை அதிலிருந்து எடுத்து தருவாராக. சொல்லுங்கள், அல்லேலூயா. நாயினூர் விதவை, வேதம் அழைச்சது அவன் 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 தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். லூக்கா 7:12 சொல்லுது, தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவ்வளோ கைம்பெண், விதவை, கணவன் இல்லை. அப்போ அவளுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே அந்த மகன் தான். அவனை வச்சு தான் இவ வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. அவனை வச்சு தான் இவன் எதிர்காலமே அடங்கி இருக்கிறது. அவனை வச்சு எவ்வளோ கற்பனை கோட்டையில் கட்டி வைத்திருந்திருப்பாள், அவனை வச்சு எவ்வளோ திட்டங்கள் தீட்டி வைத்திருந்திருப்பாள். ஆனால் இன்னைக்கு எல்லா திட்டமும் தவிடுபொடி ஆகிவிட்டது, எல்லா திட்டமும் முடிஞ்சு போச்சு. இவன் எதிர்காலமே அவன் தானே, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல இடத்த வாங்குவான், நல்ல வீட்டை கட்டுவான், நல்ல மருமக அமைவா, நல்ல பேரில் பெற்றெடுப்பா, என் மகளை மாதிரி பார்த்துப்பேன், நல்ல பேரப்பிள்ளை அமைதி போட்டு வளர்ப்பேன், துக்கமெல்லாம் தீரும் என்று தன் மகனை வைத்து தானே அவர் திட்டம் திட்டி வைத்திருந்திருப்பாள். இரண்பு தேவ சொன்னமே, திட்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகிவிட்டது. இனி திட்டம் தீட்டுவதற்கே ஒன்றும் இல்லை, திட்டம் தீட்டுவதற்கே தெர் இஸ் நோ ஆப்ஷன், தெர் இஸ் நோ வே, தெர் இஸ் நோ அதர் வே, வேறு வழியே இல்லை, திட்டம் தீட்டவே முடியாது. இன்னைக்கு இப்பாண்டு ஆவியான் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலை இருக்கிற சிலரை பார்த்து ஆண்ட பேச விரும்புகிறார், இனி திட்டம் தீட்ட ஒன்றுமே இல்லை. எதை வச்சு திட்டம் தீட்டது, நான் நம்பினவன், நான் எதிர்பார்த்தவன், திட்டம் போட்டவன், ஆனால் வாழ்க்கையில் அது முடிஞ்சிச்சே. நம்ம தாயினுடைய அந்த நாயினுடைய விதவனுடைய கண்ணீர் எவ்வளவா இருந்திருக்கும் இல்லைவா, தேவ ஜனமே, அந்த வேதனை எவ்வளவா இருந்திருக்கும் இல்லை. நினச்சி நினச்சி நினைக்கும் போதெல்லாம் அப்படியே உடம்பு புல்லரி, உடம்பு உடம்பு அப்படியே தூக்கி தூக்கி போடல. ஐயோ என்ன பண்ணுதா, பா இனி என் காலம் எப்படி, நான் இனி வியாதிப்பட்ட பார்க்கறது யாரு, சாப்பாட்டை தரது யாரு, என்னை கடைசி காலத்தில் என்னை பார்த்து எடுத்து வழி அனுப்புவது யார் என்றெல்லாம் எவ்வளவோ அதற்கும் போட்ட கற்பனை கோட்டை எல்லாம் எல்லாம் அப்படி சரிந்து சாய்ந்து விட்டது. எல்லா கோபுரம் தரைமட்டமாகிவிட்டது. என் அன்பு தேவ ஜனமே, அதே நிலைமையில் இருக்கிறீங்கள, உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்றை பேச விரும்புகிறார். எல்லாம் முடிஞ்சிட்டு என் மகனை வச்சு தான் அவன் திருமணம், அவனோட பேரப்பிள்ளைங்க, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதை சந்தோஷம் வளர்த்து பேரப்பிள்ளை வளர்த்து கடைசி என் காலத்தை எல்லாம் வந்தால் முடிச்சு வைப்பான். எவ்வளோ திட்டங்கள் ஒன்று கூட நிறைவேறாமல் மறைச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் அவன் அடக்கமும் பண்ண போகிறோம், வழியிலும் தூக்கியாச்சு, விட்டுட்டு பாடி எடுத்தாச்சு, ஆண்டு போயாச்சு, தலைவிரி கோலத்தோடு கூட
எவ்வளவோ கண்ணீரோடு. ஆனால் அந்த நேரத்தில் சரியாக எதிர்க்க வந்தவர் என் நண்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரியாக நேராக எதிர்க்க வந்தார், நேராக இயேசு எதிர்க்க வர. என் நண்பு தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு குறுக்கிடுகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு இடைபடுகிறார். ரீஹாரா ஷா கீதோங் காராஹாலாவோ, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இடைபடுகிறார், குறுக்கிடுகிறார், தலையிடுகிறார், அருளே வருகிறார். முடிஞ்சு போன அந்த எல்லா திட்டத்துக்கும் உயிர் கொடுத்தார், அவனுக்கு உயிர் கொடுத்தார்ன்ற வார்த்தையில் எதெல்லாம் அடங்கி இருக்கிறது? தாயினுடைய எத்தனை கோட்டைகள், எத்தனை திட்டங்கள், எத்தனை மரித்து போன, மடிந்து போன, சிதைந்து போன கற்பனைகள், திட்டங்கள் எல்லாவற்றிற்குமே உயிர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அவனுக்கு மட்டும் உயிர் கொடுக்கல, வாலிபனே எழுந்திரு என்று எழுப்பி எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்னு அர்த்தம், அவனை தாயினத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு அர்த்தம். ரிஷாகதோங்க நகாலபோ பேச புரிய தேவஜனமே, அவனுக்கு உயிர் கொடுத்தான்னு போது தாயினுடைய எல்லா திட்டங்களுக்கும் உயிர் கொடுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றாரு, முடிஞ்சு போச்சா? இல்ல, உயிர் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த வாலிபனுக்கு மாத்திரம் உயிர் கொடுக்கிறவர் அல்ல, தாயினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். இன்னொரு காரியம் சொல்ல பாருங்க, கவனிங்க. இயேசு அந்த தாயை பார்த்த வேதம் அழகா சொல்லுது, இயேசு அவளை பார்த்து, 7:13 லூக்கா, இயேசு அவளை பார்த்து, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, மனதுருகி. இயேசு பார்த்தா இயேசு மனதுருகினா. சோ கர்த்தருடைய இரக்கம் அவளுக்கு கிடைத்தது, கர்த்தருடைய கிருபை அவளுக்கு கிடைத்தது, கர்த்தருடைய மனதுருக்கம் அவளுக்கு கிடைத்தது. சகதம் கனகலபோ. யார் ஒருவருக்கு கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய கிருபை யார் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றம் உண்டாகும், தோல்விகளெல்லாம் ஜெயமாக மாறும், வறுமைகள்லாம் ஆசீர்வாதங்களாக மாறும், துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறும், வாழ்க்கை உயர்த்தப்பட்டதாக கனப்படுத்தப்பட்டதாக கீர்த்தினதாய். யாரோ கிருபை தயவு காருண்யம் கர்த்தருடைய கிடைத்ததோ எல்லாவர்களும் பெரிய மாற்றத்தை ஆசை பெற்றுக் கொள்வார்கள். அதெல்லாம் அவ அன்னைக்கு பெற்றுக்கொண்டா. இதை கேட்கிற நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. யாக்கோ அழகா சொன்னால, அடியனை காண்பித்து தயவுக்கும் சத்தியத்துக்கும் அடியன் எவ்வளவு பார்த்து நல்ல ஆண்டவரே. மரியாதை கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தரோடு இருக்காராக இருப்பாராக. அன்பு தேவஜனமே, லேலோ ஆனந்த அழகா வார்த்தை அனுப்புறாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவளுக்கு அன்னைக்கு கர்த்தர் கர்த்தர் மனதில் கிடைத்தது, ஆண்டவர் மனதுருகினார், தலைகள் மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறது, இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கிறது, இன்று கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களோடு இணைகிறார், ஆவியானவர் உங்களோடு வந்து இணைகிறார். உங்களுக்கு கூட்டம் அதிகமாகதா, ஆவியானவர்கள் வந்து வந்து இணைகிறார், வந்து இறங்குறார்ல, வந்து இணைகிறார். இனி உங்களை வைத்து அவர் காரியம் செய்ய போ, அவர் இயங்க போகிறார். வார்த்தையோட உள் வாங்கிக் கொள்ளுங்க. தேவ சொன்னமே, கர்த்தர் மனதுருகினார், கர்த்தர் மன அந்த அந்த மனதுருக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகி. அதன் விளைவு அவள் எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற, மறித்து போன, மடிந்து போன, செத்து போன எல்லா திட்டத்துக்கும் கர்த்தர் உயிர் கொடுத்தார். அந்த திட்டங்கள் எல்லாம் செழிக்க பண்ணினார், நிச்சயம் நிறைவேற பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இனி உங்களுக்கும் கர்த்தர்கள் இரக்கம் கிருபை, மரியாதை கிடைச்சது, நோவாவை கிடைச்சது, தாவீது கிடைச்சது, பேதுரு கிடைச்சது, பவுலு கிடைச்சது. உங்களை சொல்லி முடிக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காரணம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம். உங்கள் அன்பு பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, ஆமாம் இரக்கம் பெரியது. அனாதி சிநேகத்தில் நேசித்திரையா, அதை பாடி முடிங்க. கர்த்தருடைய பெரிய ஆண்டவர் செய்வாராக. சொல்லு போகாதீங்க, முடிஞ்சு போச்சுன்ற இடத்தெல்லாம் உயிர் கொடுக்குற கர்த்தர் உயிர் கொடுக்குறார். பரியாசமண்டே இருக்க வேண்டியதான். அவங்க மத்திய கர்த்தர் உங்களை உயர்த்த போகிற ஜோம் இல்லாமல் இருக்கிற தலை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். சொன்ன எல்லா ப்ராஃபிட்டுகள் வேலையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆம் என்றும் ஆமே என்று நிறைவேற்ற போகிறார். முடிஞ்சு போச்சு இல்லை, அவங்க நினைக்க வேண்டிதான், அவங்க இஷ்டத்தை கர்த்தரை ஒப்புக் கொடுக்க போகிறது இல்லை. அப்படியே விசுவாசிங்க கதை செய்ய. பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. எல்லா தடைகளை உடைத்து போடுவீரா, கண்ணீரை எல்லாம் தொடுப்பீரா, துக்கங்களை சந்தோஷம் மாறுவதாக, பிரச்சனைகள்லாம் மாறுவதாக. யார் யார் கிருபை காருண்யம் தயவு கிடைச்சதோ வாழ்க்கை தலையில் மாறுது, எவ்வளோ நிச்சயமோ அவ்வளவு மாற்றம் வாழ்க்கையில் கர்த்தர் உண்டாக்கி தரேன் ஜெபிக்கிறோம். சொல்லணும், வாழ்க்கை பெரிய மாற்றம் தந்தார். அப்படி அப்படி சொல்றது கண்களை பார்க்கத்தக்கதா, கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். காத்துக்கொள்ளுங்க, வாங்கிடுத்துங்க. இயேசு ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே.
Amen. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை விழுந்து போகாம எல்லாத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். God bless you. Praise the Lord. அன்பார்வர்களே, நமது சபையின் ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9:30 மணி வரையிலும் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மேலும் நமது சபையின் நிகழ்ச்சிகளை பார்க்க ரெவரன் வி ஜபக்குமார் என்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள ரெவரன் டாக்டர் வி ஜபக்குமார். இயேசுவே நித்திய வெளிச்சம் திருச்சபை, 131 MGR நகர், 5வது தெரு, குழல், சென்னை 66. ஜெப உதவிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9710011444. எங்களுடைய ஜிபே எண் 9710011444. இமெயில் நித்திய வெளிச்சம் church@gmail.com.